வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நம்ம ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பார்த்துட்டு இருக்கோம் சோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல அடுத்த ஸ்டெப் அதாவது பிராக்டீஸ் செஷன் பண்ணப் போறோம் சோ என்ன இத பார்க்க போறோம் அப்படினா குரூப் 1 மெயின்ஸ்ல 2016 17 நடக்கும்போது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ப்ரிசை ரைட்டிங்லாம் இருந்துச்சு ஆனா இப்ப பேட்டர்ன் மாத்திட்டாங்க அப்ப லாங்குவேஜ் ஒரு பேப்பர் இருந்ததா தமிழ் இல்லனா ஆங்கிலம் ஆங்கில பகுதியில சோ காம்ப்ரிஹென்ஷன் ப்ரிசை ரைட்டிங்லாம் இருந்தது சோ அந்த இதுல வந்து காம்ப்ரிஹென்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது புரிந்து உணர்ந்து விடை தருக அதாவது ஒரு பாசேஜ் கொடுத்திருப்பாங்க அதுல இருந்து அந்த விடை இருக்கும் நான் நேத்திக்கு சொன்ன லைன் பேஸ்ட் பாசேஜ் பேஸ்ட் நம்ம போன வீடியோல பாத்துறோம் லைன் பேஸ்ட் பாசேஜ் பேஸ்ட் வொகாபுலரி பேஸ்ட் அண்ட் பாராகிராஃப் பேஸ்ட் பாத்துறோம் வொகாபுலரினா மீனிங் கேக்குறது சோ அதுக்கு அப்புறம் லைன் பேஸ்னா ஒரு லைனை பேஸ் பண்ணி வரக்கூடியது பாராகிராஃப்னா முன்னாடி பின்னாடி இருக்கக்கூடிய லைனை பேஸ் பண்ணி கத்துக்கிறது சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாசேஜ் பேஸ்ட் ஆனா நம்ம டிஎன்பிஎஸ்சில இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டிருக்காங்க எவ்வளவு எளிமையா காம்ப்ரிஹென்ஷன் இருந்தது அதற்கு நம்ம அப்படியே எழுதணுமா இல்லனா எப்படி மாத்தி எழுதலாம் இல்லனா அந்த क्वेश्चनை தெளிவா புரிஞ்சிட்டு ஆன்சர் எழுதணுமா இந்த வகையில நம்ம பழைய ப்ரீவியஸ் பேப்பர்ஸ் வச்சு பாக்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப கிளியர் கட்டான ஒரு ஐடியா கிடைக்கும் சரியா சோ நம்ம ப்ரீவியஸ் பேப்பர்ல என்ன क्वेश्चंस கேட்டிருக்காங்க எப்படி இருக்குது அப்படிங்கறதையும் பார்க்கலாம் சோ நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வொகாபுலரி பேஸ்ட் லைன் பேஸ்ட் பாராகிராஃப் பேஸ்ட் அண்ட் பாசேஜ் பேஸ்ட் சோ இதெல்லாம் நமக்கு இங்க பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சில அப்படியே லைன் பேஸ்ட் தான் லைன் பேஸ்ட்னா என்ன சோ அந்த லைன் எங்க இருக்குன்றத பார்க்கணும் அதுல இருந்து எடுத்து அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் சோ அந்த வேர்டிங் அப்படியே கொண்டு இங்க வந்து எழுதணும் சோ அவ்வளவுதான் பேசிக்கா சோ இது எத்தனை மதிப்பெண்கள் அப்படி டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்காங்க சில என்னென்ன கேட்டிருக்காங்க எந்த மாதிரி क्वेश्चंसலாம் கேட்டிருந்தாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம உங்க அன்அகாடமி சேனலை உங்க நண்பர்கள்ட்ட இந்த சேனல் சொல்லுங்க நான் உங்கள் அன்அகாடமில வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கேன் நான் மரியா ஜேக்கப் ராஜா என்ன நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட ப்ரொஃபைல் லிங்க் இருக்கும் அது மட்டும் இல்ல நீங்க பிளஸ் வகுப்புகள்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அன்அகாடமில நிறைய கிளாसेस இருக்கு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம கோடான ஜேக்கப் 369 JACOB 369 இந்த கோடை நீங்க பயன்படுத்துனீங்கன்னா 10% டிஸ்கவுண்டும் கிடைக்கும் உங்கள் அன்அகாடமில தமிழகத்தோட தலை சிறந்த எஜுகேட்டர்ஸ்லாம் வகுப்புகள் எடுக்கிறாங்க அது மட்டும் இல்ல உங்களோட சந்தேகங்களை நேரடியா நீங்க வகுப்புகள்ல உங்களோட குரல்ல நீங்க டவுட் கேட்டு அதாவது வாய்ஸ்ல ஒரு போன்ல எப்படி பேசி டவுட் கேப்பீங்களோ அந்த மாதிரி எஜுகேட்டரை நீங்க நேரடியா பார்த்து உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம் இது வந்து வகுப்புல இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த டவுட்ஸை கேட்க முடியும் யார் டவுட் கேட்டாலும் உங்களுக்கும் கேட்கும் இந்த மாதிரி ஒரு அருமையான ஃபியூச்சர்லாம் உங்கள் அன்அகாடமில இருக்கு நீங்களும் உங்கள் அன்அகாடமில வகுப்புகள்ல ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம கோடான ஜேக்கப் 369 பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சரி நம்ம பார்க்கலாம் இதுல என்னதான் நம்ம வந்து இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் என்னதான் பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த செஷன்ல வில் டிஸ்கஸ் ரைட் இந்த இதுல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் குரூப் 2 மெயின்ஸ் சோ இந்த குரூப் 2 மெயின்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி அப்படின்றத பார்த்தோம் சோ இதுல வந்து 5 பார்ட்டுக்கு 60 மதிப்பெண்கள் வச்சு 300 மதிப்பெண்கள் சோ இதுலயுமே நமக்கு ஒவ்வொன்றுக்கும் 20 மதிப்பெண்கள் வச்சு 3 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வரும் நான் சொன்னேன் ஒண்ணுல 5 क्वेश्चन கேட்பாங்க 4 மதிப்பெண்கள் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லனா 10 क्वेश्चन கேட்பாங்க 2 மதிப்பெண்கள் கொடுப்பாங்க நம்ம டிஎன்பிஎஸ்சில இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ரைட்டா எத்தனை மதிப்பெண்கள் கேள்விகளை கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் நீங்க பிளஸ்ல ஜாயின் பண்ணா நீங்க நம்ம கோடான ஜேக்கப் 369 பயன்படுத்திக் கொள்ளலாம் பிளஸ்ல உங்களுக்கு அருமையான கிளாसेस இருக்கு சூப்பர்வான இன்டராக்டிவ் கிளாसेस இருக்கு ரைட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல குரூப் 1 மெயின்ஸ்ல 2016 ஆண்டு கேட்ட கேள்வி என்ன அப்படின்றத பார்க்கலாம் சோ அதல நம்ம எப்படி அதுக்கு விடை உங்களுக்கு தெரியுதா ரொம்ப சிம்பிளா இது வந்து அவ்வளவு பெரிய கஷ்டம் கிடையாது தமிழா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பாராகிராஃப் கொடுத்திருப்பாங்க அதுல இருந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சு ஆன்சரை எடுக்கணும் சோ அவ்வளவுதான் அந்த புரிந்து அந்த ரீடிங் தான் நான் திரும்பவும் சொல்றேன் காம்ப்ரிஹென்ஷன் அப்படிம்போது நம்ம ரீடிங் தான் ரீடிங் அதுக்கு அப்புறம் நான் ரெண்டுமே நம்ம சொல்றோம் ரீடிங் பிளஸ் ரைட்டிங் ஒரு விஷயத்துல இருந்து ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்மா நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம் ஒரு விஷயத்தை கொடுத்துறாங்க எதுக்குமே நம்ம ப்ரீ ரிக்வெஸ்டா படிக்க வேண்டிய தேவையில்லை இப்போ நம்ம ஒரு பாராகிராஃப் பார்க்கணும் அந்த பாராகிராஃபை பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும்னா கட்டாயமா தெரிஞ்சிருக்க வேண்டிய தேவையில்லை ஆனா அந்த பாராகிராஃபை பார்த்து உங்களால கேள்விக்கு பதில் வந்து சொல்ல முடியுது அப்படின்றத பார்க்கணும் இன்னொன்னு இதுல டைம் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோட நேர மேலாண்மை சொன்னா நிறைய வாசிக்கணும் நிறைய எழுதணும் செமையா பிரசன்ட் பண்ணணும் சோ இந்த விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரைட் நம்ம பார்க்கலாம் இந்த காம்ப்ரிஹென்ஷனை நம்ம ரீட் பண்ணனும் read the following passage and answer the questions given below from the very beginning man has attempted what has seemed impossible என்ன எது நடக்காதோ எது முடியாது என்று நினைக்கிறார்களோ அதை வந்து மனுஷன் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான் இதுதான் மனுஷனுக்கும் வேற விலங்குகளுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்றத சொல்றாங்க. Man is different from the rest of the creation in this respect. இதுல தான் மனுஷன் டிஃப்ரெண்ட். எது முடியாதுன்னு நினைக்கிறோமோ அதை நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கோம், அதை நம்ம முடியுமா அப்படின்றத சாத்தியத்தை ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். ஸோ நிலவுக்கு போக முடியாதுன்னு சொல்றோம், போறோம். அதைத்தான் இந்த பாராகிராஃபை கொடுத்துருக்காங்க. He has an eternal thirst for adventure. அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு தாகம் இருந்தது, ஒரு அட்வென்ச்சர், ஒரு சாமர்த்தியமான செயல்கள்லாம் செய்யணும் அப்படின்றது. திஸ் ஹாஸ் லெட் டு தி கவுண்ட்லெஸ் நியூ டிஸ்கவரிஸ் அண்ட் இன்வென்ஷன்ஸ். மனுஷனுக்கு ஒரு தாகம் இருந்துச்சு, புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கணும், ஒரு ஒரு புதிய புதிய இன்வென்ஷன்ஸும் நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. ஹியூமன் கியூரியாசிட்டி, ஆர்வம் வந்து லிமிட்லெஸ், ஒரு எல்லை அல்லாதது. இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்பேஸ் ஃபிளைட்ஸ் அண்ட் மூன் லேண்டிங்ஸ். ஃபிளைட்ல பறந்தது கூட அப்படிதானாங்க. மனுஷனோட முடியாததை முடியும்னு காட்டுறதா மனுஷனோட எண்ணம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தி டிசைர் டு நோ வாட் லைஸ் பியாண்ட் த விசிபிள் வேர்ல்ட் டேக்ஸ் மெனி ஃபார்ம்ஸ். இது என்னன்னா, முதல் வாட்டி வாசிக்கும் போது உங்களுக்கு ஒருவேளை புரியாம இருக்கலாம். இன்னும் ஒண்ணு, நீங்க கொஸ்டின்ல இருந்து டைரக்டா ஆன்சருக்கும் போலாம். சரியா, கொஸ்டின்ல இருந்து டைரக்டா ஆன்சருக்கு போலாம். ஸோ வேர்ல்டு வந்து விசிபிள் வேர்ல்ட் டேக்ஸ் மெனி ஃபார்ம்ஸ். இன்னைக்கு the desire to know what lies beyond the visible, நம்ம பார்வைக்கு ஒரு உலகம் இருக்கு, அதுக்கு மேல என்ன இருக்குன்றது பல ஃபார்ம்ஸ் இருக்கு. நம்ம யூனிவர்ஸ்னு சொல்றோம், அதுக்கு மேல இருக்கு ஏலியன்ஸ்னு சொல்றோம். நிறைய விஷயம் நம்ம விசிபிள், நம்மளுக்கு கொஞ்சம் தான் தெரியுது, தெரியாதது நிறைய இருக்கு. The Everest hero, 10 Singh and hero of 7 seas, Sen Mihir Sen were inspired by the same restless spirit. அவங்களும் அதே ஸ்பிரிட்ல தான் இருந்தாங்க. அஸ்ட்ரோனட் ஆம்ஸ்ட்ராங்கா இருக்கட்டும், ஸோ இங்க 10 Singh நார்வேலாம் நம்மளுக்கு இதுல போறாங்க இல்லையா, ஹிமாலயாஸ் மவுண்ட் எவரெஸ்ட கிளைம் பண்றாங்க. ஆம்ஸ்ட்ராங்கா இருக்கட்டும், கொலின்ஸா இருக்கட்டும், ஆல்ட்ரினா இருக்கட்டும், were the first humans to set their foot on the soils of the moon. அவங்க தான் முதல்ல நிலவுல கால் வச்சாங்க. Have proved beyond doubt that man shall not rest until he has conquered the entire universe. So இது என்ன ப்ரூவ் பண்ணிருக்குன்னா, இந்த பிரபஞ்சம் முழுவதாக மனிதன் கைப்பற்ற வரைக்கும் மனிதன் வந்து ரெஸ்டே எடுக்க மாட்டான். அவன் இம்பாசிபிளான திங்ஸ் பாசிபிள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜெஃப் பெசோஸ்லாம் போயிட்டு வராரு, இங்க ஸ்பேஸுக்கு போறதுக்கு எல்லாருமே ரெடி ஆயிட்டு இருக்காங்க, நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ மனிதர்கள் இந்த மாதிரி ரெஸ்ட்லெஸ்னஸ் தான், அவங்க இன்னும் கண்டுபிடிக்கணும். கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தாலும் ஒண்ணுமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இதுதான் வித்தியாசம் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க இந்த பாராகிராஃப்ல. நவ் த க்வெஸ்டின் அரைஸ், இஸ் இட் எனஃப் டு நோ அண்ட் மாஸ்டர் நேச்சர்? So is it enough to know and master nature? So இது வந்து நம்மளுக்கு வெறும் அந்த மாஸ்டர் நேச்சரை மட்டும் மாஸ்டர் பண்ணா போதுமா, இயற்கை எப்படி இருக்குன்றத? To answer it, one should first answer a basic question. இதுக்கு முன்னாடி ஒரு basic question answer பண்ணும், which is more important. Knowing and understand the world around you or knowing and understanding yourself. உலகத்தை முதல்ல புரிஞ்சுக்கிறதுமா இல்லைன்னா ஒன்ன முதல்ல புரிஞ்சுக்கிறதா முக்கியம் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. எவ்ரிஒன் வில் அக்ரி தட் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் செல்ஃப் நாலேஜ், ஈவன் ஒரு நான் தன்னை பத்தி அறிவில்லைன்னா மோஸ்ட் அட்வான்ஸ் நாலேஜ் ஆஃப் த யூனிவர்ஸ் வில் பி யூஸ்லெஸ் அண்ட் ஆல்சோ நாட் ஓன்லி யூஸ்லெஸ் பட் ஆல்சோ டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தன்னை பற்றிய அறிவு முதல்ல தேவை, அப்படி இல்லைன்னா அது யூஸ்லெஸ் மட்டும் இல்லை, அது டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பாராவை நம்ம படிச்சுட்டு நம்ம அடுத்ததுக்குள்ள போறோம், ரைட்? ஸோ இதை வந்து கொஸ்டினை படிச்சுட்டு கூட உள்ள போயிடலாம். How does the author of the passage differentiate from the man from the other species? எப்படி? So வந்து nothing is impossible. So impossible possible மார்க் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயம் தான் மனுஷனுக்கு வந்து அது நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இங்க இருந்து அந்த வேர்ட்ல இருந்து எடுத்துடலாம். So man has attempted what has seemed impossible. So man has attempted what has seemed impossible. So இதனால man is different from the rest of the certain in this respect. So வேற ஸ்பீசிஸ்ல இருந்து மனுஷன் என்னன்னா, so man has attempted that has seemed impossible. அது இம்பாசிபிளா இருக்க விஷயங்களை ட்ரை பண்றான், அதுதான் மனுஷனுக்கும் பிற அது அப்படியே உயிர்ந்துடும், இயற்கையோட இயற்கையா இருந்துடும். So man has attempted what has seemed impossible. That made man different from the rest of the creation. அப்படியே அந்த வார்த்தைகளை கூட எழுதிக்கலாம், அந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி எழுதணும். நான் சொல்றது புரியுதா? ஸோ அதை நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்றதான். What is the outcome of limitless human curiosity according to the given passage? அப்படின்னா இந்த வார்த்தையை நமக்கு தேடி கண்டுபிடிக்கணும். Find and replace தான். What is the outcome of limitless human curiosity? So இங்க போறோம்னா நம்ம limitless human curiosity நம்ம ஆல்ரெடி இந்த வார்த்தையை பார்த்தோம். So human curiosityனால it is responsible for, so இந்த human curiosity is limitless. இதனால it is responsible for space flight and moon landing. அப்படியே அந்த வார்த்தையை நீங்க தேடினீங்கன்னா போதும். What is the outcome? Idanala the outcome of the limitless human curiosity is responsible to the space flights and moon landings abindra inda vaarthai the ultimate idindradha according to the passage appo idha dhaan sollirukanga appo na the vaarthaiya nama thedi kandupidikiradha. So idha dhaan na sonna andha vaarthai line based question inda full passage la padikavona andha oru line neenga thookittu pona ungalku answer kadachirum. Adhum idu SSLC standard romba tough ah la kekala, ABC option la potu kekala, romba tough ah la kekamaatanga, romba easy ah irukku paarenga. So what is the propelling force for 10 Singh, the mount everest hero and Mihir Sen, the hero of 7 seas? இவங்களுக்கு எது வந்து ப்ரொப்பலிங் ஃபோர்ஸா இருந்தது இவங்களுக்கு தி எவரெஸ்ட் ஹீரோ சோ அவங்களுக்கு அந்த இன்ஸ்பயர்ட் பை தி சேம் ரெஸ்ட்லெஸ் ஸ்பிரிட் சோ இது வந்து அவங்களோட ப்ரொப்பலிங் ஹீரோவா என்ன இருந்தது அப்படி வேற இன்ஸ்பயர்ட் பை தி சேம் ரெஸ்ட்லெஸ் ஸ்பிரிட் சோ அவங்களுக்கு அந்த தர்ஸ்ட் இருந்தது அந்த கியூரியாசிட்டி இருந்தது சோ இதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம எடுத்துக்கலாம் சோ அவங்களுக்கு they want to made an attempt to make things which is impossible அந்த ஸ்பிரிட்டும் அந்த ரெஸ்ட்லெஸ் ஸ்பிரிட் தான் that is the restless spirit which made the tensing Norway and Mihirsen to climb the Mount Everest and hero of the seven seas respectively அப்படினு சொல்லி எழுதிடலாம் சோ இங்க இருந்து எழுதிடலாம் நம்ம இதுக்கு pre request knowledge வந்து நமக்கு தேவை இல்ல இந்த paragraph படிச்சு நம்ம ஆன்சர் எழுதிக்கலாம் சோ அப்ப நான் எங்க சொல்லி இருக்காங்க அப்படின அந்த லைன் பேஸ் எடுத்து இது வந்து நம்ம ஒரு ரெண்டு லைன் ரெண்டு மூணு லைனை பேஸ் பண்ணி நம்ம இந்த ஆன்சருக்கு பதிலா எழுத முடியும் ரைட்டா அடுத்த கேள்வி what does the achievements of astronomers Armstrong and Collins and Aldrin prove so they proved that அவங்க என்ன அச்சீவ்மென்ட் வந்து ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்றத கேக்குறாங்க அப்படினா அவங்க என்ன ப்ரூவ் பண்ணாங்க நடக்காததை முடியாத முடிய காட்டு அப்படின்றத இது பண்றாங்க so they proved beyond doubt that man shall not rest until he has conquered that entire universe so beyond doubt that man shall not rest மனுஷன் வந்து ரெஸ்ட் அடையவே மாட்டான் மனுஷன் வந்து ஓய்ந்து இருக்கவே மாட்டான் முழு பிரபஞ்சத்தை கான்க்யூர் பண்றது வரை அத பத்தி தெரிஞ்சிக்கிற வரைக்கும் ஃபுல்லா தெரிஞ்சிக்கிற வரைக்கும் கான்க்யூர் பண்ண மாட்டான் அப்படியே what they have proved அப்படினு சொல்லி இருக்கு அந்த வார்த்தை தான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம் வர ஒண்ணுமே கிடையாதுங்க so what are proved அந்த வார்த்தை தான் நம்ம எடுக்கிறோம் நல்லா பாருங்க so இந்த அச்சீவ்மென்ட்ஸ் இந்த ப்ரூவ்ன்ற ஒரு வார்த்தை இந்த கேள்விக்கு ஒரு வார்த்தை இதை தெளிவாக புரிந்துகொண்டால் உங்களுக்கு ஆன்சர் அங்க இருக்கு அத புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் to answer it one idu parunga man is eternal so give two instances from the passage inda oru vaartha man is eternal thirst for adventure so give two instances ipdi onu ketirukanga to answer it one should first answer more basic question what does it refers to idu vandu edha refer pannudhu to answer it one should answer a basic question so idu edukaga vendi or answer pandranga so idu edukna so it's inda question eduk answer na is it enough to answer know and master nature ஒரு இயற்கையை மட்டும் புரிந்து கொண்டால் போதுமா அப்படின்ற கேள்விக்கு நம்ம ஒரு பதிலா சொல்றதுக்கு தான் ரெஃபர் பண்றாங்க அப்படின்றத பாக்குறோம் ரைட் மோர் பேசிக் क्वेश्चन அடுத்து எட்டர்னல் thirst for adventure give two instances from the passage so man has eternal thirst for adventures two instances கட்டாயமா ரெண்டு இன்ஸ்டன்சஸ் he has eternal thirst for adventure அப்படினு சொல்லிருக்காங்க ஒன்னு வந்து ரெண்டு இன்ஸ்டன்சஸ் டென்சிங் நார்வேயோட சொல்லலாம் அஸ்ட்ரோனட் கொலின் அண்ட் ஆல்ட்ரின் அவங்களோட இன்ஸ்டன்சஸ் சொல்லலாம் அப்பனா அவங்களுக்கு thirst இருந்துச்சு சோ eternal அவங்களோட क्वेश्चन திரும்ப பார்க்கணும் eternal thirst for adventure அப்படினு சொல்லி முதல்லயே கொடுத்திருக்காங்க இந்த பாரால முதல்லயே கொடுத்திருக்காங்க man has eternal thirst for adventure அப்படினு சொல்லி ஒரு அர்த்தம் கொடுத்திருக்காங்க அதுக்கு ரெண்டு சான்றுகள் அதுதான் சொல்லிருக்காங்க உங்களுக்கு thirst இருந்தனால தான் அவங்க ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தனால தான் அவங்களால மலையை தாண்ட முடிஞ்சது ஏழு கடலை கடக்க முடிஞ்சது சோ இது எல்லாமே நம்ம பாக்குறோம் சோ இது அதே மாதிரி இவங்க கொலின்ஸ் அண்ட் ஆல்ட்ரின் அண்ட் ஆம்ஸ்ட்ராங் சோ இது வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியவே வேண்டாம் இந்த பாராகிராஃபை படிச்சா உங்களுக்கு புரிந்து கொள்ள முடிகிறதா உங்களுக்கு அப்படினா ஆங்கிலம் தெரிந்திருக்கிறதா தமிழ் தெரிந்திருக்கிறதா அப்படின்ற புரிதலை மட்டும்தான் புரிந்து உணர்ந்து விடை தருதல் தான் இதோட இம்பார்ட்டன்ட் ரைட் அடுத்து which is more important knowledge of the self or knowledge of the universe why so knowledge of the self is more important so because so only the knowledge without knowing the knowledge of the self only having the knowledge of this advanced scientific knowledge that will be a vain it will be a dangerous or not useful அப்படினு சொல்லி it will not only useless but also a dangerous so இதெல்லாம் வந்து அட்வான்ஸ்ட் knowledge ஓட self knowledge தான் தேவை so இந்த பாராகிராஃபை முதல்ல தெளிவா படிச்சிட்டு ஒரு வாட்டி போலாம் ஒரு மெத்தட் இல்லனா क्वेश्चनல இருந்து ஆன்சருக்கு வரலாம் ஏனோ ஒண்ணு நீங்க தெளிவா அந்த பாராகிராஃப் இவ்வளவு சிம்பிளான ஒரு பாராகிராஃப் பாருங்க இந்த இதெல்லாம் நமக்கு வந்து சும்மா ஜாலியா எழுத கூடியது பிரஷர் இல்லாம நம்மளோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நம்மளோட கரெக்ட்டா அந்த கேள்விக்கு ஏத்த மாதிரி நுணுக்கமான விடை எழுதுறது அந்த சென்டென்ஸ்ல இருக்க கூடிய வார்த்தைகளை இன்னும் சொல்ல வார்த்தைகளை நம்ம சேர்க்க முடியறது இதெல்லாம் நம்மளோட மாஸ்டரியா காட்டும் சோ அந்த மாதிரி அழகா இந்த ஆன்சர் எழுதணும் இதெல்லாம் நீங்க ஒரு டவுட் கேக்க சரி இது எத்தனை மார்க் क्वेश्चन அப்படினு சொல்லி கேள்வி கேட்கலாம் இதுல வந்து மூணு क्वेश्चन இதுல கேட்டிருக்காங்க இதுல வந்து ஒரு நாலு क्वेश्चन கேட்டிருக்காங்க இல்லையா சோ இதுல வந்து உங்களுக்கு ஆப்ஷனும் கொடுத்திருப்பாங்க சோ இதுல வந்து உங்களுக்கு ஒரு क्वेश्चन க்கு மூணு மார்க் கொடுத்திருக்காங்க நம்ம அப்படினா மேபி 2.5 மார்க் வச்சு நீங்க ட்ரை பண்ணலாம் 2.5 மார்க்னா 8 क्वेश्चन வந்து கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லனா 10 क्वेश्चन கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லனா 5 क्वेश्चन கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் சொல்றது புரியுதா சோ இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு மதிப்பெண்கள் போட வாய்ப்பு இருக்கு 10 क्वेश्चन இல்லனா 5 क्वेश्चन இல்லனா 8 क्वेश्चन சோ இல்ல எதுவானாலும் வரட்டும் சோ you should be ready ஈஸியா ஆன்சர் பண்ணிரலாம் அதற்கு ஏத்த மாதிரி தெளிவா பதில் எழுதி எடுக்கணும் ஐயோ நம்ம எழுதுறது கரெக்ட் தானா அந்த பாசேஜை முதல்ல புரிஞ்சிருக்கணும் ரைட்டுங்க சோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இது வந்து அடுத்து 2017ல நடந்த மெயின்ஸ்ல உள்ள இது 2017 இதுல நான் என்ன சொல்றேன்னா பேசேஜை படிக்கலங்க. ஸோ நான் வந்துடுறேன். நான் என்ன பண்றேன்னா டைரக்டா இதுல இருந்து வரேன். நான் சொல்றேன்ல, ஸோ டைரக்டா லைன் பேஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ரியல் எனிமி ஆஃப் த மேன்கைண்ட். பேசேஜ் படிச்சா இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும். அது அது ஒரு வகை, இது ஒரு வகை. வாட் இஸ் த பாசேஜ் படிச்சா ஹோல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குங்க. அக்கார்டிங் டு த ரைட்டர், வாட் இஸ் த ரியல் எனிமி. ஸோ ரியல் எனிமி அப்படின்றத பாத்தீங்கன்னா, ஸோ த கிரேட்டஸ்ட் எனிமி ஆஃப் த மேன்கைண்ட் ஆஸ் டிஸ்கவர்ட் இஸ் நாட் சயின்ஸ். அப்படின்னா சயின்ஸ் கிடையாது, பட் வார் சயின்ஸ். ஸோ மோர் ரிஃப்ளெக்ட்ஸ் த ப்ரிவைலிங் ஆஃப் த prevailing social forces, reflects the prevailing social forces. சமூகத்துல இருக்கக்கூடிய அந்த social forces வந்து காட்டுது. war, ஒவ்வொருத்தர் நான் தான் பெரிய ஆள் அப்படின்ற ஒரு விஷயத்தை காட்டுறதா அந்த war sense. அப்படின்னா the greatest enemy of the mankind is இந்த வார்த்தை, அந்த வார்த்தை இருக்கிறது தான் greatest enemy of the warkind. இது real enemy of the mankind is war science. So writer வந்து என்ன சொல்றாரு, according to the writer, the real enemy of the mankind is not a science, it's just a war science which make the world so into a force, prevailing social forces, reflects the prevailing social forces அப்படின்றத சொல்லிருக்காங்க. அந்த வார்த்தையை நம்ம வந்து மேஜரா so war science என்றத அண்டர்லைன் கூட பண்ணிக்கலாம் அந்த இடத்துல ஆன்சர்ல, ரைட். அடுத்து what is the science used during war and peace. so இதுல என்ன சொல்லிருப்பாங்கன்னா what is the science during war and peace. so இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா வார் டைம்ல சயின்ஸ் யூஸ் பண்றது சோ டிஸ்ட்ரக்டிவா இருக்கும் அப்படின்றதையும், சோ பீஸ் டைம்ல யூஸ் பண்றது சயின்ஸ் யூஸ் பண்றது கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கும். when the science in when there is a peace, science is constructive. when there is a war, science is perverted to be destructive ends. so இந்த வார்த்தை தான் கேட்டிருக்காங்க. so science war peace and warல என்னவா இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இந்த லைனை வச்சே நீங்க திரும்ப வரலாம், இல்லனா இது முதல்ல இருந்து படிச்சு நீங்க இது வந்துடலாம். சோ அப்படி ரெண்டு வகையில நீங்க கொண்டு வரலாம். what is our main problem, main problem அப்படினா main problem சொல்லி எங்கயாவது சொல்லிருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். சோ நம்ம இங்க அப்படியே our main problem therefore is to not curb science. சோ சயின்ஸை வந்து நம்ம குறை சொல்றது கிடையாது, but to stop the war, to substitute the law for force. சோ நம்ம வந்து main problem வந்து என்ன பண்ணீங்கன்னா, சோ இந்த சயின்ஸை வந்து குறை சொல்றது நம்மளோட main problem கிடையாது. சோ வார்க்கு சப்ஸ்டிடியூட் பண்ணும், என்னது சட்டங்களை சப்ஸ்டிடியூட் பண்ணும். சோ ரூல்ஸை வந்து வச்சுக்கணும். சோ an international government for anarchy in the relation of one nation with another. சோ இதுதான் வந்து நம்மளோட main problem is not to curb science but to stop war. சோ வாரை ஸ்டாப் பண்ணணும், லாஸை கொண்டு வரணும். அதுல இருக்கக்கூடிய அந்த சென்டென்ஸை அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். so how can we stop war, war நம்ம எப்படி ஸ்டாப் பண்ண முடியும். சோ இத வந்து but to stop the war எப்படி, சோ இது வந்து by substitute the law for force. சோ வந்து முதல்ல வந்து கேட்ட கேள்வி our main problem is not to curb science. சயின்ஸை ஒழிக்கிறது நம்மளோடது கிடையாது, வாரை ஒழிக்கிறது தான் main problem. அது வந்து சண்டை போடாம இருக்கிறதுக்கு. சோ வாரை எப்படி ஒழிக்கலாம் அப்படின்னா substitute law for force and international government for anarchy in the relation of one nation with each other. so international government, so ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனை வரும்போது international government வந்து அதை சால்வ் பண்ணனும். so எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணனும், இதுல எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணனும். so நம்ம this job is in which everybody must participate. நான் தான் சொல்றேன், அதுக்கு ரெண்டு லைனை தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் கிடைக்கும். ரொம்பலாம் நாலேஜ்லாம் இதுக்கு ஒண்ணுமே தேவையில்லை. இது என்ன மாற்றம்ன்றதே நம்ம படிச்ச பிறகு தான் புரியும். so அதை படிச்சிட்டு நீங்க அங்க இருந்து எடுத்துக்கலாம். but the bombing of Hiroshima suddenly woke us to the fact that we have very little time. அப்படியே அடுத்த கேள்வி அங்க இருந்தே கேட்டாங்க, what did the bombing of Hiroshima wakes up. the bombing of Hiroshima வந்து என்ன நமக்கு, அப்படினா Hiroshima bombing பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஐயோ பாம் விழுந்துருது, நிறைய பேர் இறந்துறாங்க, இது மாதிரி நடந்துச்சுனா பெரிய பிரச்சனை ஆயிரும். wakes up that we have little time, இதுக்குள்ள நம்ம பீஸ்ல வரலனா உலகமே அழிஞ்சிரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கும். so wakes up at little time, ஏனா அங்க ஹெவி டிஸ்ட்ரக்ஷன் நடந்துச்சு அப்படின்றதே நம்ம அங்க சொல்லலாம். so you have a very little time, right. அப்படியே அங்க வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை நீங்க தூக்குனா எடுத்துக்கலாம். the bombing of Hiroshima suddenly woke us the fact that we had a very little time அப்படியே எழுதிடலாம். so இதுல இல்லனா எல்லாருக்குமே மார்க் கிடைக்கும், இதுல எல்லாருக்குமே மார்க் கிடைக்கும். so இந்த இடத்துல பெரிய டிஃபரன்ஸ் மேக் பண்ண முடியாது, பட் இருந்தாலும் கையெழுத்துக்கள்ல வர விஷயங்களை கொஞ்சம் டிஃபரன்ஸ் கொஞ்சம் அழகா இன்னும் கொஞ்சம் சென்டென்ஸை சேர்த்து எழுதும்போது தான் அழகா நம்மளுக்கு டிஃபரன்ஸை மேக் பண்ண முடியும். அதை கொஞ்சம் அந்த ஒரு சென்டென்ஸை கொஞ்சம் கூட நம்ம டெசஃபர் பண்ணி கொஞ்சம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்மளோட வார்த்தைகளை கொஞ்சம் சேர்த்து எழுதும் போது நம்ம அதை தெளிவா கொடுக்கும்போது கொஸ்டின் தேத்த ஆன்சரை கொடுக்கும்போது நம்மளால மதிப்பெண் கொடுக்க முடியும். வாட் இஸ் தி அர்ஜென்ட் क्वेश्चन we face now. வாட் இஸ் தி அர்ஜென்ட் क्वेश्चन, நமக்கு அர்ஜென்ட் क्वेश्चन என்ன இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா, சோ நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா now we are at to face with an urgent question. can education and tolerance, understanding and creative intelligence run fast enough to keep us abreast with our own mounting capacity to destroy. சோ இது வந்து அதாவது கல்வியோ இல்லனா நம்மளோட டாலரன்ஸ் அப்படி சகிப்புத்தன்மையோ இல்லனா புரிந்து கொள்ளுதலோ இல்லனா ஒரு புதிய படைப்பாற்றல் உள்ளதோ இது எல்லாமே வந்து நம்ம டிஸ்ட்ராய் தடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்கு. இந்த வாரை தடுக்க முடியுமா. சோ இது can keep us abreast with our own mounting capacity to destroy. so urgent question, இதுதான் அந்த question. இதை அப்படியே எழுதிட்டா போதும், வேற ஒண்ணுமே கிடையாது. So புரியுதா, ரொம்ப சிம்பிளா தாங்க இருக்கும். So what, where does the main decision lie? Main decision எங்க இருக்கு அப்படினு சொல்லி கேக்குறாங்க. But the main decision lie with ourselves. So நம்ம எப்படி இருக்கும், the change, how we make the change. Since must help in arriving the answer, but the main decision அவ்வளவுதான். The question in which we shall have to answer one or other way, other in this generation. That is the question. Urgent question என்னன்னா, நம்ம கல்வி வந்து நம்மள கொண்டு வர முடியுமா? இதுல அப்ப மெயின் டிசிஷன் யாருக்கு தான் இருக்கு? The main decision ourselves. சோ நம்ம தான் இது எல்லாத்தையுமே பண்ணணும். நம்ம ஒவ்வொருத்தரும் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். எல்லாரும் சேர்ந்து தான் இந்த ப்ராப்ளம்ஸை ஒடுக்க முடியும். சோ சயின்டிஸ்ட் எல்லாருமே ஒரு தனி நபரும் தான் இதை ஒடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஒண்ணுல பேசேஜ்ல இருந்து போகலாம், கொஸ்டின்ல இருந்து போகலாம், பேசேஜ் படிச்சுட்டு கொஸ்டின் போகலாம். நேரம் எப்படி மேலாண்மை பண்ணணும் அப்படின்றதா ரொம்ப முக்கியம். ஸோ எப்படின்னா அந்த வார்த்தைகளை பிடிச்சி அதற்கு இணையான வார்த்தைகள் நான் சொல்லியிருக்கேன். லைன் பேஸ் கொஸ்டின் பாரா, நம்மளுக்கு எங்க பார்த்தா லைன் பேஸ் கொஸ்டின் தான். ஒவ்வொரு கேள்விக்கு 3 மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க. ஒரு வேளை 4 மதிப்பெண்கள் கொடுக்கலாம், ஒரு வேளை 2.5 மதிப்பெண்கள் கொடுக்கலாம், ஒரு வேளை 2 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். இது டிஎன்பிசியோட 2 படி. நான் சொல்றது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, வாட் இஸ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு பொருளை புரிந்து உணர்ந்து கொள்ளுதல். ரெண்டு புரிந்து உணர்ந்து கொள்ளுதல் அப்படின்றத பாக்குறோம். அதாவது ஒரு பாசேஜ் கொடுத்துருவாங்க, அதை பத்தி நம்மளுக்கு முன்னாடி ஐடியா இருக்க வேண்டிய தேவையில்லை. அதை படிச்சா, இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் படிச்சா நம்மளுக்கு ஆர்டிகிள் புரியுதா? நியூஸ் பேப்பர் படிச்சால என்ன கண்டென்ட் கொடுத்துருக்கான்றது புரியுதா? ஸோ அதுதான் புதிய விஷயம் தான். அது நியூஸ்ன்றதே புதிய விஷயம். அதுவே நமக்கு புரியும் பொழுது நமக்கு எல்லாமே புரியும். அப்படின்னா டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறது நல்லது. யூனிட் 8 நம்மளுக்கு சிலபஸ் வர கொடுத்துருக்காங்க. தமிழ் லிட்ரேச்சர், தமிழ் சமூகம், தமிழ் வரலாறு, அதை படிக்கிறது நல்லது. ஸோ அந்த யூனிட் 8 ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய லெசன்ஸ் 6 to 10, 11, 12 இருக்கக்கூடிய புத்தகங்கள், அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை படிக்கிறது ஒரு வகையில நல்லது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லைன் பேஸ்ட்ன்றது என்னன்னா, அந்த வெக்காபுலரி பேஸ்ட்னா அந்த வார்த்தைக்கு பதிலாக நம்ம அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ அதே லைன் பேஸ்ட்னா அந்த லைனுக்கு பதிலாக நம்ம அப்படியே அங்க கொண்டு போய் பார்க்கணும். பேராகிராஃப் பேஸ்ட் கொஸ்டின்னா 2-3 பேராகிராஃப்ல 2-3 லைன்ல இருந்து சேர்த்து ஆன்சர் கிடைக்கும். பாசேஜ்னா ஒரு என்டையர் பாசேஜ்ல அதில் என்னதான் சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரிப்பட்ட கேள்விகள்லாம், அது இதெல்லாம் சொல்லியிருக்காங்களா அப்படின்ற மாதிரிப்பட்ட கேள்விகள்லாம், ஒரு 4 பாயிண்ட் கொடுக்குற மாதிரிப்பட்ட கேள்விகள்லாம் பாசேஜ் பேஸ்ட் கொஸ்டின் அப்படின்றத பார்த்தோம். அது மட்டும் இல்ல, 2016 மற்றும் 2017 நடந்த Group 1 தேர்வுல நடந்த மெயின்ஸ்ல காம்ப்ரிஹென்ஷன், அதாவது புரிந்து விடை எழுதுக, புரிந்து உணர்ந்து விடை எழுதுக அப்படின்ற அந்த பகுதியை நம்ம பார்த்தோம். சோ இது வந்து இன்னும் ரொம்ப ஈஸியானதான். ஜஸ்ட் நீங்க பாராகிராஃபை பார்க்கணும், அங்க கொஸ்டின்ல இருந்து பாராகிராஃப்ல அது எங்க இருக்குன்றத பார்க்கணும், அதுக்கு எடுத்து ஆன்சர் எழுதணும். ஆன்சர் எழுதும்போது கொஞ்சம் தெளிவோட எழுதணும். கேள்விக்கு சரியான ஆன்சர் தான் எழுதுறோமா? சில விஷயங்கள் நம்மளே கொஞ்சம் சேர்க்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் தெரிந்து புரிந்து நல்ல நம்ம பேசிக்கா நம்ம என்ன கேள்வி கேட்கறாங்க, இதுக்கு டெய்லி நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத நான் இங்க சொல்லிக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோல நான் அடுத்த செஷனான ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட் பத்தி நான் உங்க கூட பேசுறேன். இது வரைக்கும் நம்ம ப்ரீசி ரைட்டிங் பத்தி பேசியிருக்கோம். அது மட்டும் இல்ல, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் முடிச்சிருக்கோம். 2 பார்ட் முடிச்சிருக்கோம். அடுத்து ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட் 3 பார்ட் முடிக்க போறோம். 3வது பார்ட்டுக்கு போக போறோம். அதுக்கு அடுத்தது திருக்குறள், எஸ்ஏ அண்ட் லெட்டர் ரைட்டிங், 5 பார்ட். ரொம்ப சிம்பிளா தான் சொல்றேன். நான் தான் சொல்றேன், எளிமையாக இந்த குரூப் 2 தேர்வுல நீங்க மாநிலத்துல நீங்க முதல் மாணவர்களாகவோ டாப்பராகவோ வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள். நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் நடக்கும். சும்மா வந்து எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே முடியாது. நமக்கு யாருக்குமே எல்லாமே தெரியாது. நம்ம தொடர்ந்து நம்மளோட உழைப்பை போட்டுட்டு இருந்தா தான் நம்மளை மேம்படுத்த முடியும், நம்மளை டெவலப் பண்ண முடியும். ஸோ நான் அப்படியே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போதும்னு சொல்லிட்டு தான் இன்னொருத்தவங்க கத்துட்டே இருப்பாங்க, எஃபோர்ட் போட்டே இருப்பாங்க. அவங்க தான் முன்னாடி வருவாங்க. ஸோ அதனால உங்களோட நேரத்தை நீங்க கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. உங்களோட நேரம் ரொம்ப முக்கியமானது. அந்த நேரம் பொன் போன்றது. டைம் இஸ் மோர் வேல்யூ தென் மணி. டைம் இஸ் யுவர் வேல்யூ. மேக் யூஸ் ஆஃப் யுவர் டைம் நண்பர்களே. மீண்டும் ஒரு முறை இன்னொரு வீடியோ மூலமா நான் உங்களுக்கு அடுத்த செஷன் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதை மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்அகாடமியில் என்னோட ப்ரொஃபைலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அன்அகாடமியில் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நம்மளோட கிளாஸஸும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஆல்.